वेलकम स्टूडेंट्स, ई एम देवराणी युवर तमिल टीचर। இன்றைய பாட தலைப்பு ஊஞ்சல் ஆடலாமா। இந்த தலைப்பில் நாம் மெய்யெழுத்துக்களுடன் ஐ எனும் உயிரெழுத்து இணைந்து வருவதால் உருவாகும் வரிசையினையும் அதற்குரிய சொற்களையும் நாம் காணலாம். முதலாவதாக மெய்யெழுத்துக்களுடன் ஐ எனும் உயிரெழுத்து இணைவதால் உருவாகும் வரிசையினை நாம் காணலாம். கை, ஞை, சை, ஞை, டை, நை, தை, நை, பை, மை, யை, ரை, லை, வை, லை, லை, ரை, நை. அடுத்ததாக படமும் சொல்லும் என்ற தலைப்பில் இந்த எழுத்துக்களுக்குரிய படங்களின் சொற்களை நாம் காணலாம். கூ கை, குகை. ஏ லு மீ இச் சை, எலும்பிச்சை. மு இக் டை, முட்டை. வீ நை, வீணை. சி ரூ இத் தை, சிறுத்தை. பை பை. ஆ மை, ஆமை. கூ தி ரை, குதிரை. வா லை, வலை. அவு வை, அவ்வை. கா இட் ரா லை, கற்றாழை. தா வா லை, தவளை. கா லுரை, காலுரை. பூனை, பூனை. அடுத்ததாக எங்கள் குடை எனும் தலைப்பில் சிறு கதையினை காணலாம். ஒரு நாள் ஆமை, காகம், ஆந்தை, நத்தை நான்கு பேரும் ஒரு மைதானத்தில் நின்று கொண்டு இருந்தனர். ஆந்தையானது ஆமையிடம் அந்த கற்களை அகற்றி வைக்குமாறு ஆணையிட்டு கொண்டு இருந்தது. அப்பொழுது திடீரென மழை பெய்ய தொடங்கவே ஆமையும் நத்தையும் அதன் கூட்டிற்குள் ஒளிந்து கொண்டனர். மழை நிற்கவும் ஆமையும் நத்தையும் எங்கே, இந்த ஆந்தையும் மைனாவும் எங்கே போய்விட்டனர் என தேடும் பொழுது ஆந்தையும் காகமும் அங்கிருந்த தர்பூசணி பழ தோலுக்குள் ஒளிந்து கொண்டனர். இதுபோல் நாமும் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.